அஸ்ஸலாமு அலைக்கம், வெல்கம் டு ஹெர்பல் கேர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு கப் அவல், அப்புறமா கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சு நெய்யை சேர்க்கவே சேர்க்காமல் சூப்பரான ஒரு அவல் பேரிச்சம்பழம் கேசரி செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு 250 ml பால் எடுத்துக்கோங்க. அப்புறம் 150 g அவல், 150 g வெல்லம், அப்புறம் ஒரு 10 பேரிச்சம்பழம் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலான்னா, அவலை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அதாவது அவல் நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. இது அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை முடிக்கிறதுக்கும் இது ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ 150 g வெல்லம் எடுத்து வச்சோம் இல்லையா, அது வந்து லைட்டாக தண்ணீர் ஊற்றி அந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ நம்ம அடுத்து தான் எந்த பாத்திரத்தில் கேசரி செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் 250 ml பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அது காய்ச்சிற நேரத்தில் இந்த நம்ம பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோடய விதைகள்லாம் நீக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சாஃப்டான டேட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இல்லைன்னா நீங்கள் இந்த பால் வந்து காய்ச்சிரும்ல, அந்த காய்ச்சின இந்த நேரத்துலேயே கூட நீங்கள் இந்த பேரிச்சம்பழங்களை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கு, இது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு. ஸோ பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பேரிச்சம்பழத்தை நீங்கள் இப்போயே ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அவலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சாஃப்டான பேரிச்சம்பழமாக எடுத்துக்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். சரியா, இந்த அவல் வந்து லைட்டாக வேகணும். ஆனால் வந்து இது ரொம்ப நிமிஷம்லாம் எடுத்துக்காது, ஏன்னா நம்மளுக்கு நல்லா ஊறி இருக்கிறதுனால ஒரு 3 to 4 minutes நல்லா இது அப்படியே வெந்திருக்கும். உங்களுக்கே நல்லா தெரியும், அடுப்பை கொஞ்சம் சிம்மிலே வச்சு ஆனால் வேலை பாருங்கள். ஸோ இப்போ நாம் பேரிச்சம்பழங்களையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு இந்த அவலும் பேரிச்சம்பழமும் நல்லா கலந்து வரணும். அதுக்கு ஒரு 5 minutes நல்லா இது மாதிரி கலந்து விடுங்க. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேசரி இது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தி. நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்குறது அவல், பேரிச்சம்பழம், பால், அப்புறம் வெல்லம், அது மட்டும்தான் இல்லையா. ஸோ ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்துருக்கு. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து இந்த நான் கொடுத்துருக்கிற வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நான் இங்கே லைட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கலர்லேயே பிடிக்கும்னா இப்படியே கொடுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கேசரின்னு சொன்னாலே அந்த கலர் தான் முக்கியம். அதனால் நான் இங்கே லைட்டாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஏலக்காய் ஜாதிக்காய் பொடி. நான் எப்போவுமே எல்லா ஸ்வீட்டுக்கும் நான் செஞ்சு வச்சுருப்பேன், அது எப்பயுமே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஏலக்காய் ஜாதிக்காய் பொடியை வந்து லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம கேசரியில் ஆட் பண்ணிடலாம். இந்த இதுக்கு மட்டும்தாங்க நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களே இதில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இந்த அதாவது பாதாம், முந்திரி, திராட்சை இதை வந்து வறுக்கிறதுக்காக மட்டுமே தான் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நெய்யே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது இந்த கேசரிக்கு. இந்த பாருங்கள் அழகாக இந்த மாதிரி ஒட்டாமல் வருது, நல்லா சுருண்டு வருது சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் தனியாக ரவுண்டை எடுத்து ரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் அழகாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த ஈத்க்கு இந்த அவல் பேரிச்சம்பழம் கேசரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள். ஈத் முபாரக் டு எவ்ரிவன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹெர்பல் கேர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.